வணக்கம். சீக்ரெட் புத்தகத்தை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் மாயாஜாலம், அதாவது மேஜிக். இந்த புத்தகத்தில் டே டூ என்ன பயிற்சி பண்ணி உங்கள் லைஃப்குள்ளே தொலைஞ்சி போன மேஜிக்கை மறுபடியும் கொண்டு வரலாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுள்ள வீடியோவில் உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் பிளெஸிங்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற 10 ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் இதெல்லாத்தையும் எழுதி அதை படித்து கொஞ்சம் கிராட்டிடியூட்டாக ரொம்ப நன்றியோட ஃபீல் பண்ணி அந்த நாளை தொடங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் இன்னொரு பயிற்சி இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு ரீகேப் பண்ணிடலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு எப்படி வேலை செய்யும்? நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நம்மளால் நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். சரி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நம்ம கைக்கு கொண்டு வரோம்? இதுக்கு யூனிவர்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், நம்ம பேசுகிற ஒரு விஷயம், அது பொய்யாவுமே இருந்தாலுமே கூட யூனிவர்ஸ் அதை நிஜம்னு தான் நம்பும். நம்மளை சுற்றி ஒரு காந்த வளையம் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. காந்தம் என்ன பண்ணும்? ஒரு மேக்னெட் எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையில் இருக்கீங்க, நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க, பாசிட்டிவாக நினைக்கிறீங்க, ஒரு எண்ணமே பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் அதை தான் ஆசைப்படுறீங்கன்னு யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கும். யூனிவர்ஸ்க்கு அது பொய்யோ உண்மையோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் யோசிக்கிற விஷயம் இது தான், நீங்கள் இதை தான் ஆசைப்படுறீங்கன்னு நினச்சி அந்த யூனிவர்ஸ் அதை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நெகட்டிவாக பேசுகிறவன், நெகட்டிவாக யோசிக்கிறவனுக்கு அடுத்தடுத்து தப்பு தப்பாக விஷயம் நடக்கிறத பார்த்துருப்போம். அதே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி பாசிட்டிவாக யோசிக்கிற ஒருத்தனுக்கு அதை தாண்டி வரதுக்கான தைரியமும் அந்த பாசிட்டிவிட்டியும் அவனுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இந்த சக்தி, இந்த சக்தி எப்படி வருது? ஃபர்ஸ்ட், அன்பு. எப்போதும் அன்பை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்காம அன்பை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது பன்மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அன்பை கொடுத்து அன்பை நம்ம எடுக்கணும். அடுத்து, நீங்கள் யோசிக்கிற விஷயம், உங்கள் எண்ணம், அதை பாசிட்டிவாக வச்சுக்க பழகுங்க. உங்களை சுற்றி இருக்கிற அந்த காந்தத்தை ஒரு பாசிட்டிவான காந்தமாக வச்சுக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களால் அதிகமான பாசிட்டிவான நபர்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும், பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த உலகத்தில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே கூட நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலுமே கூட அதை நம்ம நன்றியோடு யோசிக்கணும். அதுக்கு கிராட்டிடியூட்டாக ஃபீல் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நன்றி சொல்லி அது இப்போ என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது அதிகப்படியான நல்ல விஷயங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நேற்று உள்ள வீடியோவில் நன்றி உணர்வு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த நாளில் இன்று நடந்த ஒரு 10 நல்ல விஷயங்களை லிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதை மறுபடியும் படித்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபீல் பண்ணி, இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு, நான் தேங்க் பண்ணுறேன், நான் நன்றி சொல்கிறேன், ஏன் இதை நான் இவ்வளோ கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறேன், இது எனக்கு என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு யோசித்து அதை ஃபீல் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ மேஜிக்கை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்கான ரெண்டாவது நாள் பயிற்சி, மாயாஜாலக்கல், ஒரு மேஜிக் ஸ்டோன். இது எப்படி வேலை செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ சில பேருக்கு ரொம்ப லக்கியான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு லக்கி ஷர்ட், அவங்க லக்கி செயின் போட்டிருப்பாங்க, லக்கி மோதிரம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம், லக்கி புக், ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும், என்னோட கார்டியன் ஏஞ்சலாக நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு சூரியனோட பெண்டன் போட்ட ஒரு செயின் இருக்குது, அதை நான் ஒவ்வொரு தடவையும் போடும்போது அன்றைக்கி மார்னிங் என்னால் சூரியனை பார்க்க முடியல, நான் கொஞ்சம் ஏர்லியாக வேலைக்கு போகிறேன், ஆனால் அந்த செயின் என் கழுத்தில் இருக்கும்போது அந்த சூரியனை நான் ஒவ்வொரு தடவையும் அந்த பெண்டன் தொட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நான் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்குமே உங்கள் வாழ்க்கையில் இப்போவுமே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கும், அதுதான் அந்த மேஜிக். இப்போது உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு விஷயமே இல்லை, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம ஒரு மாயாஜாலக்கல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறோம். உங்களை சுற்றி பாருங்கள், உங்கள் கார்டனில் கூட அப்படி ஒரு கல் இருக்கலாம், ஒரு சின்ன கல், உங்கள் உள்ளங்கையில் அந்த கல்லை வச்சா உங்கள் விரல்கள் அந்த கல்லை மூடிக்கிற மாதிரி அந்த கல் இருந்தால் போதும். ரொம்ப சொரசொரப்பாக முள்ளாக இருக்கிற மாதிரி வேணாம், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு கல்லை தேடி பிடிங்க. இந்த கல் நீங்கள் ஏதாவது ஒரு பார்க்குக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஆத்தங்கரையிலையோ இல்லை ஒரு ஏரி எங்கேயாவது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்லை தேடி கண்டுபிடிங்க. அப்படி எங்கேயுமே உங்களால் போக முடியாது. உங்கள் வீட்டில் கார்டனும் இல்லை, பக்கத்து வீட்லேயோ இல்லை நீங்கள் சும்மா கீழே நடந்து வாக்கிங் போகும்போதோ ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா அந்த கல்லை கண்டுபிடிங்க. அப்படி எப்படியுமே அப்படி ஒரு கல் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பொருள் ரொம்ப சென்டிமெண்டலாக உங்களுக்கு தோணலாம், உங்கள் கைக்குள்ளே வச்சு அந்த கையை மூடிக்கிற மாதிரி அளவில் இருக்கிற மாதிரி எடுங்க. இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுனா, இந்த சீக்ரெட் புத்தகத்தை எழுதின ஆத்தர் இந்த புத்தகத்துக்காக நிறையா ரீசர்ச் பண்ணும்போது ஒரு அப்பாவை இவங்க சந்திச்சாங்களாம். அவங்களுடைய குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உயிர் போகிற நிலையில் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயத்த அவர் செஞ்சார். அவருக்கு சென்டிமெண்டலாக ஒரு கல் கிடச்சிச்சான். அந்த கல் அவர் எப்போவுமே அவர் பேக்கில் வச்சுருப்பாரு, அவரோட பர்ஸில் இருக்குமா. அந்த கல்லை எடுத்து அவருக்கு உள்ளங்கையில் வச்சு
அவர் அந்த குடும்பம், அந்த மகன், இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அவர் இமேஜின் பண்ண ஆரம்பித்தாராம், கடவுளுக்கு நன்றி சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து மீண்டு வந்ததாக அவர் சொல்லியிருந்தாராம். ஸோ இவர் அந்த வாழ்க்கையில் நிறைய சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு தப்பாக நடக்கும்போது அந்த உள்ளங்கையில் அந்த சென்டிமெண்டலான அந்த கல்லை வச்சுக்கிட்டு அவருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவர் யோசிக்க ஆரம்பிப்பாராம். நெகட்டிவாக ஒன்று விஷயம் போகுது, அதை கொஞ்சம் பாசிட்டிவாக இமேஜின் பண்ணி அந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் அவரோட நாளையே அவர் தொடங்குவாராம். ஸோ இந்த மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது இந்த ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. சென்டிமெண்டலான ஒரு பொருள், அது எதுவாக இருந்தாலுமே கூட, அது உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் போகிற இடங்கள் எல்லாமே அது கூட கொண்டு போகிறதோ, உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ, உங்கள் வாலெட்லேயோ, இல்லை உங்கள் தூங்கும் போது உங்களுடைய அலாம் க்ளாக் பக்கத்தில் அந்த கல் வச்சுருக்கிறதோ, இல்லை நீங்கள் பார்க்குற இடத்துல உங்கள் கண்ணுக்கு எதிர தென்படுற இடத்துல வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஞாபகம் வரும், நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்க்கும்போது டக்குனு ஒரு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி நடந்த 10 நல்ல விஷயங்கள், நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்களை லிஸ்ட் பண்ணுங்கள். எழுதும்போதே இதெல்லாம் ஏன் நான் ஆசீர்வாதமாக ஃபீல் பண்ணுறேன், எதுக்காக இது என் வாழ்க்கையில் கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே ஃபீல் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். உண்மையிலே இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அடுத்து ஒரு சின்ன கல் இல்லை ஏதாவது ஒரு சின்ன செயினோ மோதிரமோ ஏதாவது ஒன்று கையில் வச்சுக்கோங்க, உள்ளங்கையில் இருக்க பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்துலையுமே பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை யோசிக்க பாருங்கள். இது இன்றைக்கி என் லைஃப்பில் நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த விஷயத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லை நீங்கள் தூங்க போகிறதுக்கு பக்கத்தில் உங்கள் தலைகாணிக்கு பக்கத்துலையோ இல்லை டேபிள்லையோ வச்சுட்டு அந்த நாளில் அமைதியாக தூங்க பாருங்கள். மறுநாள் எழுந்திரிக்கும் போதோ இல்லை ஒவ்வொரு தடவையும் அந்த கல்லை பார்க்கும்போதோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக எவ்வளோ நன்றியோடு ஃபீல் பண்ணுற விஷயங்கள் இவ்வளவு நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. தப்பான விஷயங்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த கல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும்போதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள், நீங்கள் நன்றியோடு யோசிக்கிற விஷயங்கள், அது சின்ன விஷயமாக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மிகப்பெரிய சக்தி. அன்பு, உங்களுக்கு இருக்கிற நல்ல எண்ணங்கள், அதோட உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நன்றி, அந்த தேங்க்யூன்ற ஒரு வார்த்தையில் நிறைய பவர் இருக்குது. அது மென்மேலுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டே ஒனோட ப்ராக்டிஸ், 10 புதிய நல்ல விஷயங்கள், ஆசீர்வாதங்கள் லிஸ்ட் பண்ணி படிங்க, அதை ஃபீல் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். அடுத்து ஒரு சின்ன கல், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்க போகிற மேஜிக் ஸ்டோன், அதாவது மேஜிக் கல். அந்த கல்லை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதோ உங்கள் கையில் பிடிக்கும் போதோ நீங்கள் சோகமாக இருக்கும்போதோ அந்த கையில் பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அந்த கல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த விஷயத்தை டே டூவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு 3வது நாள் உங்கள் லைஃப்குள்ளே மேஜிக்கை கொண்டு வரதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலான்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.